தொடர்ந்து சந்திரயான் 3 திட்டம் தொடர்பாகவும் விக்ரம் லேண்டரின் லேண்டிங் தொடர்பான தொடர் அண்மை செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தற்போதைய நேரத்திற்கான அண்மை தகவலாக வெளியாகி இருப்பது, நிலவில் தரையிறங்க விக்ரம் லேண்டர் முழு அளவில் தயாராக இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. திட்டமிட்ட நேரத்தில் தரையிறங்க விக்ரம் லேண்டர் தயாராகிவிட்டது என்பது குறித்தான தகவலும் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 5:44 மணி முதலாக அந்த செயல்முறை அப்படின்றது துவங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விக்ரம் லேண்டர் முழு அளவில் தயாராக இருப்பதாக இஸ்ரோ தன்னுடைய அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பூமியிலிருந்து கொடுக்கும் உத்தரவுக்கு லேண்டர் இசைவு கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தொடர்ந்து இது குறித்தான அண்மை தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இஸ்ரோவும் அப்டேட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம கொடுக்குற சிக்னல்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது விக்ரம் லேண்டர் முழு அளவில் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? கௌதமி, நீங்கள் குறிப்பிட்டதை போல விக்ரம் லேண்டர் தற்போது தரை இறங்குவதற்கு தயாராக இருப்பதாக நமக்கு சிக்னல் கிடைத்திருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது, நாம் ஏற்கனவே சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்திருந்தோம், விக்ரம் லேண்டர் தரை இறங்குவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. ஏனென்றால் அதாவது இந்த நிலவிலே சென்று சேர்வதற்கு 99% இலக்கை அடைந்து விட்டது. மீதம் இருக்கக்கூடியது வெறும் 5%, அதாவது வெறும் 30 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. இந்த 30 கிலோமீட்டர் தூரத்தை படிப்படியாக கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கடைசி நேரத்தில் மிக மெதுவாக சென்று சேர்ந்தால்தான், சாஃப்ட் லேண்டிங் செய்தால்தான் மென்மையாக சென்று தரையிலே இறங்க முடியும், வேகமாக சென்று மோதக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில பார்க்கும்போது விக்ரம் லேண்டர், அதாவது இங்க பெங்களூருவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையம், இஸ்ரோவினுடைய கட்டுப்பாட்டு மையம் பெங்களூருவிலே இருக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் போது அதுக்கு விக்ரம் லேண்டர் அங்கிருந்து மீண்டும் சிக்னல் கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது வரையில் 100% எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையிலே தரை இறங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் மிக சரியாக சென்று கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இஸ்ரோவுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதாக அந்த சிக்னல் மூலமாக தெரிய வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தரை இறங்குவதற்கு விக்ரம் லேண்டர் தயாராக இருப்பதாகவும், மணி தற்போது 1:30 கடந்திருக்கக்கூடிய நிலையிலே சரியாக 5:44 மணிக்கு இதற்கான பணி தொடங்கும், 15 நிமிடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சில கிலோமீட்டர் தூரத்தை மென்மையாக கடந்து அது தரையிலே சென்று அடையும், பிறகு அங்கு தூசி போன்றவை எல்லாம் எழக்கூடிய நிலையிலே அவற்றையெல்லாம் அந்த செட்டில் ஆன பிறகு அதன் பிறகு உள்ளிருந்து ரோவர் கருவி வெளியில் வந்து ஆய்வு பணியை மேற்கொள்ளும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்தியா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான நொடியிலே நாம் இருக்கின்றோம்.